Current electricity chapter la irukka exercise problems paathutirukom. Problem number 1. The following graphs represent the current versus voltage and voltage versus current for the 6 conductors A, B, C, D, E and F. Which conductor has least resistance and which has maximum resistance? Question la enna kuduthirukanga? A, B, C, D, E, F. Appadina 6 conductors irukku. ABC க்கு பாத்தீங்கன்னா V versus I graph கொடுத்திருக்காங்க, அதாவது voltage versus current graph கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி DEF அந்த மூணு கண்டக்டர்ஸ்க்கும் I versus V graph, அதாவது current versus voltage graph கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். என்ன கேக்குறாங்க? இந்த 6 கண்டக்டர்ஸ்ல எந்த கண்டக்டர்ஸ்க்கு லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், எந்த கண்டக்டருக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? சோ அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இருக்கிறதுலே எந்த கண்டக்டருக்கு மினிமம் ரெசிஸ்டன்ஸ்னு ஃபைண்ட் பண்ணணும், அதே மாதிரி இருக்கிறதுலே எந்த கண்டக்டருக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னு ஃபைண்ட் பண்ணணும். அப்ப 6 கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ்மே நம்ம கண்டிப்பா ஃபைண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே. சோ இப்ப கொடுத்திருக்க ரெண்டு கிராஃப்ல 6 லைன் இருக்கு இல்லையா? 6 கண்டக்டர், 6 லைன். எல்லா லைனுமே ஸ்ட்ரைட் லைனா இருக்கு, எல்லாமே ஆர்ஜின் வழியா பாஸ் ஆகுது. கரெக்ட்டா? சோ அதல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தறலாம்? 6 கண்டக்டர்ஸ் மே ஓமிக் மெட்டீரியல்னு சொல்லிரலாம். கரெக்ட்டா? ஓமிக் மெட்டீரியல்னா ஓம்ஸ் லாவை ஓபே பண்ணும். சோ அப்ப இங்க ஓம்ஸ் லாவை எடுத்துக்கலாம். V is equal to IR. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப R is equal to V by I அப்படினு அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபார்முலா என்னது? R is equal to V by I. இப்ப ஒவ்வொரு கண்டக்டர்ஸ்க்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் RA ஃபைண்ட் பண்ணுவோமா? RA is equal to VA by IA. கரெக்டா? VA IA இதோட வேல்யூ எப்படி பாப்போம்? இங்க எடுத்துக்கங்க, இங்க இருந்து கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் வேல்யூ எவ்வளவு? 2. அதே மாதிரி கரஸ்பாண்டிங் கரண்டோட வேல்யூ 4. சோ அப்ப 2/4. ஓகே தானே? சோ அப்ப 2/4 போட்டீங்கன்னா என்ன வருது? 1/2 னு வருது. 1/2ன்றது என்னது? ஹாஃப் இல்லையா? அதாவது 0.5. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், எவ்வளோனா 0.5 ஓம். இப்போ அதே மாதிரி ஆர்பி ஃபைண்ட் பண்ணும். ஆர்பினா விபி பை ஐபி. பிக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எவ்வளவு? 4. கரண்ட் எவ்வளவு? 3. ஸோ அப்போ இங்கே என்ன போடணும்? 4/3னு போடணும். 4/3 கேன்சல் பண்ணீங்கன்னா 1.33 ஓம். ஆர்பிக்கும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆர்சிக்கு ஃபைண்ட் பண்ணுங்க. ஆர்சிக்கு வோல்டேஜோட வேல்யூ 5, கரண்டோட வேல்யூ 2. ஸோ அப்போ 5/2, 2.5 ஓம். ஸோ இப்போ ஆர்சி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த மூணும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிராஃப் எடுத்துக்கோங்க. டிஇஎஃப்க்கு ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிக்கு ஃபைன் பண்ணுவோமா? அப்போ ஆர்டி இஸ் ஈக்குவல் டு விடி பை ஐடின்னு போட்டுக்கணும். இப்போ விங்கிறது இங்கே ஒய் ஆக்சிஸில் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ விடியோட வேல்யூ 4, கரஸ்பாண்டிங் ஐயோட வேல்யூ என்னது? 2. ஸோ அப்போ 4/2னு இங்கே போடணும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் இருந்துச்சு, இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ் இருக்கு. ஸோ அப்போ இங்கே வோல்டேஜோட வேல்யூ 4, கரண்டோட வேல்யூ 2, அதனால 4/2. 4/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ஓம். அடுத்து ஆர்இ ஃபைன் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு விஇ பை ஐஇன்னு போட்டு இக்கு நேராக வோல்டேஜோட வேல்யூ என்னது? 4. சாரி, இக்கு நேராக வோல்டேஜோட வேல்யூ என்னது? 3. கரண்டோட வேல்யூ என்னது? 4. ஸோ அப்போ 3/4 இருக்கும். 3/4ன்றது 3/4. ஸோ அப்போ 0.75 ஓம். அதே மாதிரி ஆர்எஃப்க்கு ஃபைன் பண்ணுறோம். ஆர்எஃப்க்கு வோல்டேஜோட வேல்யூ 2, கரண்டோட வேல்யூ 5. ஸோ அப்போ 2/5ன்னு இருக்கும். 2/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.4 ஓம். சிம்பிள் தான். 6 கண்டக்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறதுல எது சின்னதுன்னு பார்க்கணும். 0.5, 1.33, 2.5, 2, 0.75, 0.4. இருக்கிறதுல எது சின்னது? 0.4. கரெக்டா? இருக்கிறதுல எது மினிமம்னா ஆர்எஃப் தான் மினிமம். ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.4 ஓம். அதுதான் மினிமம் ரெசிஸ்டன்ஸ். இருக்கிறதுல எதுக்கு மேக்ஸிமம்? எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் சிக்கு தான் மேக்ஸிமமாக இருக்கு இல்லையா? ஆர்சி எவ்வளோன்னு இருக்கு? 2.5 ஓம்னு இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு எழுதிடுறோம். கண்டக்டர் எஃப் ஹேஸ் தி லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டர் சி ஹேஸ் தி மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னு ஃபைன் பண்ணிடுறோம். புரியுதுல்ல? 6 கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணோம். அதில் எது பெருசு, அதில் எது சிறுசுன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். சிம்பிள் ப்ராப்ளம். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன்.